ஹாய், இது எக்ஸ்க்ளூசிவா எலைட் குரூப்புக்கான ஒரு வீடியோ. இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இப்போ நான் லைவா பர்ச்சேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்விங் ட்ரேடுக்கான ஸ்டாக்ஸ் எவ்ரி வீக் வந்து நான் உங்களுக்கு வந்து சண்டே ஈவினிங் கொடுத்துருவேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வாரம் ஏஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை வந்து ஸ்விங் ட்ரேடிங்காக ரெஃபர் பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த பங்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். இதை வந்து நீங்க மூணு வகையில பர்ச்சேஸ் பண்ணலாம், மூணு டைப்பா இருக்கு. ஏஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை நான் ஆட் பண்ணிக்கிறேன், அதோட சார்ட்டை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். நான் கொடுக்க போற பை லெவல் வந்து அபோவ் 332.50. ஸோ 1 hour கேண்டில் வச்சுக்கோங்க. 1 hour அப்படிங்கிற அந்த டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நீங்க எல்லாருமே டெக்னிக்கல் கோர்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இல்லைங்கன்னா நாளைக்கு ஈவினிங் ஸ்பெஷல் டெக்னிக்கல் கோர்ஸ் இருக்கு, தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இப்போ எனக்கு என்னோட பை லெவல் வந்து 332.50. இப்போ அதோட விலை 329.80. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு 332.40 வந்து 50 வந்தால் பை பண்ண அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இன்னைக்கே நீங்கள் ஆர்டர் போட்டு வைக்கலாம். பை போடுங்க. ஏஎம்ஓ அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. எஸ்எல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு சிஎன்சியில் எனக்கு வந்து ஒரு 100 ஸ்டாக்கு 332.50 இந்த ரேஞ்ச் வந்தா வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஆர்டர் போட்டு வைக்கலாம். இதுக்கு நீங்க என்ன கேக்குறீங்க நிறைய பேர் அப்படின்னா, நான் வந்து சி மார்ஜின் யூஸ் பண்ணணும்னா ஏதாவது போய் நாம டிஃபால்ட் நம்ம போய் அடிஷ்னலா ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் சிம்பிளா எப்படி ஆர்டர் ரெகுலரா போடுவீங்களோ அதே மாதிரி போடலாம். ஜென்ரலா இப்ப நீங்க இந்த 333 ரூபாயில 100 ஸ்டாக் வாங்கணும்னா உங்களுக்கு 33,300 ரூபாய் தேவைப்படும். பட் அலைஸ் ப்ளூல மட்டும் மார்ஜின் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ இந்த மார்ஜின் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி நீங்க இந்த ரேட் வந்தா எனக்கு பை பண்ணுன்னு நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்றேன், அவ்வளவுதான். அதுக்கு வந்து அலைஸ் ப்ளூல மார்ஜின் இவ்வளவுதான் தேவைப்படும். உங்ககிட்ட முழு காசு இருந்தாலும் நீங்க பை பண்ணலாம். மார்ஜின் யூஸ் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா உங்கள்கிட்ட 8,334 ரூபாய் இருந்தா போதும், இந்த 100 ஸ்டாக் உங்களுக்கு பை ஆயிடும். எங்கிட்ட முழு காசு இருக்குன்னா நோ ப்ராப்ளம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பண்றது இப்படி காட்டும். ஈவினிங் செட்டில்மெண்ட்ல 33,000 தான் உங்க டெபிட் பண்ணுவாங்க. ஓகே, காசு இல்லாதவங்களுக்கும் அலோ பண்ணுவாங்க டு ஹோல்ட். அதுக்கு ஒரு மாசத்து வருஷத்துக்கு 15-20% இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணும். இப்ப எங்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு, பேலன்ஸ் 20,000 ரூபாய் வந்து எனக்கு கம்பெனி கிரெடிட் கொடுக்குறாங்க, அதை வச்சு நான் ஒரு வாரம் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் மட்டும் வரும், கிளியரா? ஸோ இதுக்கு நான் எதுவும் போய் டிஃபால்ட்டா இருக்கும், நான் போய் எதுவும் எக்ஸ்ட்ராவா செட் பண்ண தேவையில்லை. இப்போ நான் இதை பையின்னு போட்டேன்னா இந்த ஆர்டர் எனக்கு பெண்டிங்ல இருக்கும். ஓகேவா, பெண்டிங்ல இருக்கும். எப்ப இந்த ஸ்டாக்கு 333 அப்படிங்கிற லெவல் வருதோ அப்பதான் பை ஆகும். ரெண்டாவது ஆப்ஷன், எனக்கு இந்த பங்கு சப்போஸ் திங்கக்கிழமை வரல அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து எனக்கு எப்போ வருதோ அப்போதான் பை ஆகணும் அப்படின்னா நோ ப்ராப்ளம். நான் பிஎஸ்சியில் ஜென்ரலாக வந்து நான் பிஎஸ்சியில் வந்து ஆர்டர் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து 2-3 நாட்களுக்குள்ள பெண்டிங் இருக்கும். எப்போ அந்த ப்ரைஸ் வருதோ அப்போ தான் ட்ரிகர் ஆகும், கிளியர்? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஆர்டர் போடுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான கிளியர் எக்ஸ்பிளனேஷன். இது பை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அடுத்த ஒரு ஸ்டாக் போட்டு காட்டுறேன், கொச்சின் ஷிப்யார்டு. 632 மேல பை பண்ணுங்கன்னு சொல்ல போறேன். ஓகே, இப்போ நான் இது வந்து பேசிக் ஏஸ் அப்படிங்கிறது இப்போ நான் போடுறது அந்த மெத்தடு தான். இதுல எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கும், ஏன்னா பிரேக் அவுட் கிடைக்காம சில நேரங்களில் பை ஆகி 332 டச் பண்ணிடுச்சு அப்படின்னா பை ஆயிடும். சில சமயங்கள் அந்த விலையிலிருந்து வேகமாக 2 பாயிண்ட் இருட்டு இறங்கும், அந்த மாதிரியான டென்ஷன் வந்து எடுத்துக்க விரும்பலை. நான் மார்க்கெட்ல தான் எப்போதும் இருப்பேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம். இப்போ நான் கொச்சின் ஷிப்யார்டை எப்படி பை பண்ணணும்னு அடுத்த ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். எனக்கு 632 மேலே தான் கொச்சின் ஷிப்யார்டை நான் பை பண்ணணும். இப்போ அதோட விலை 628. எப்போ கொச்சின் ஷிப்யார்டு இந்த 632 லெவலை 1 hour கேண்டிலில் பிரேக் பண்ணுதோ அப்போ நான் வெயிட் பண்ணி அந்த 632 கட் பண்ணி எனக்கு கேண்டில் முடிஞ்சு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் நான் வாங்குவேன். இதுக்கு பேர் நார்மல் ட்ரேட். 632 அப்படிங்கிற அந்த லெவலை பிரேக் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் வாங்குவேன். அது மேபி திங்கக்கிழமை மதியானம் கிடைக்கலாம், செவ்வாய்க்கிழமை ஈவினிங் கிடைக்கலாம், புதன்கிழமை காலையில் கிடைக்கலாம். அதுக்கு நான் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன். நான் வாட்ச் பண்ண எனக்கு டைம் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன். இதில் வந்து ரொம்ப லிமிட்டடான ரிஸ்க் தான் நமக்கு கிடைக்கும், கிளியர்? அடுத்த ஸ்டாக்கு கேபிஐ கிரீன் கொடுக்க போகிறேன். இந்த பங்கில் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்டாக்குக்கு
நான் ஏஎம் ஆர்டர் போடாமல் ஏஎம் ஆர்டர் வந்து சர்க்கியூட்டில் போகுது, ஏதாவது ஒரு டிஃபால்ட் டென்ஷன் இருக்குன்னா கேன்சல் ஆகிடும், நமக்கு தெரியாது, நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் ஓ இது கேன்சல் ஆகிடுச்சா அப்படின்னு. அதனால் மார்க்கெட்டில் தான் நான் உட்காந்துருப்பேன். ஐ எம் ரெடி டு பை அட் எனி காஸ்ட் அப்படின்னா சிம்பிளாக பை ரெகுலர் எஸ்எல்எம் சூஸ் பண்ணி சிஎன்சியில் 912 வந்தால் வாங்கு அப்படின்னு நான் ஆர்டர் போட்டுட்டேன் அப்படின்னா, இந்த ஆர்டர் எனக்கு அந்த டே ஃபுல்லாக பெண்டிங்கில் இருக்கும், எப்போ வருதோ அந்த ரேட்டில் பை ஆகும். இல்லைனா நான் பிஎஸ்சியை சூஸ் பண்ணி பை போட்டேன்னா 2-3 நாட்கள் வெயிட் பண்ணி பை ஆகும். ஸோ இந்த 3 வகையில் நீங்கள் ஆர்டர் போடலாம். பை ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் போய் ஸ்டாப் லாஸ் டார்கெட் போடணும். இந்த டார்கெட் இப்போ எனக்கு ஏசிசி வந்து பை ஆகிடுச்சு 332.50 எனக்கு 349.10 தான் என்னுடைய டார்கெட் 3. ஸோ சப்போஸ் எனக்கு அது 337.50 வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், அது ஏற ஏற ஸ்டாப் லாஸ் போயிட்டு ஓகேவா சிஎன்சியில் ஸ்டாப் லாஸ் போடுவேன். என்எஸ்சியில் வாங்கியிருக்கேன்னா என்எஸ்சி சூஸ் பண்ணுங்கள், இல்லை பிஎஸ்சினா பிஎஸ்சி. 100 ஸ்டாக்குக்கு ஸ்டாப் லாஸ் போடுவேன். என்ன விலை தெரியுமா? 325 ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ். அது 337.50 தாண்டி 340 இருக்குன்னா அப்போ முதல் டார்கெட்டை நான் ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு செகண்ட் டார்கெட்காக வெயிட் பண்ணுவேன். செகண்ட் டார்கெட் அது ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா தேர்ட் டார்கெட்காக வெயிட் பண்ணுவேன். ஸோ இதுதான் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டில் சிம்பிளாக நீங்கள் லாபகரமாக ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான கம்ப்ளீட் சப்போர்ட் என் சைட்லேருந்து கொடுக்கப்படும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவாக. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வார ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாக ப்ராஃபிட்டபுளாக இருக்க என்னுடைய விஷஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு எப்படி அனுப்புவேன் அப்படின்னா 10 ஸ்டாக்ஸுமே கொடுத்துருவேன், 10 பங்குமே கொடுத்துருவேன். ஸோ அந்த 10 பங்குமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக பிரேக் அவுட்டை ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ இன்னுமே நமக்கு ஒரு நல்ல லெவல் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெத்தடு வந்து நான் இந்த மாதிரி தான் கொடுப்பேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கு இந்த லெவலுக்கு மேலே போனால் பை, இது ஸ்டாப் லாஸு. இது முதல் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட். நான் மேக்ஸிமம் 1.5%லேருந்து 3% வரைக்கும், 3.5% வரைக்கும் தான் ரிஸ்க் எடுங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேண்டவே வேண்டாம். ஓகேவா, இப்போ நம்ம போன வாரம் கொடுத்த ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு நல்ல ரீச் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம், சும்மா பிளைண்டாக சொல்லலை. இப்போ நம்ம போன வாரம் கொடுத்த ஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம போன வாரம் கொடுத்த ஸ்டாக். இதில் பார்த்தீங்கன்னா டிசிபிஎல்ல நமக்கு பெருசாக என்ட்ரியே கிடைக்கல. ரெடிங்டன் கிடச்சிருக்கு, ரெயில்டெல் கிடச்சிருக்கு, பிஎஃப்சி கிடச்சிருக்கு, ஆல்கோல கிடச்சிருக்கு, ஹெச்டிஎஃப்சி கிடச்சி 2680 2700 வரைக்கும் போச்சு. பட் நம்ம கொடுத்துருக்கிற டார்கெட் 2720. நான் இன்னும் என்னோடய ட்ரேடிங்கை சேஃப் சைடாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 2700 டச் பண்ணிடுச்சுல, அப்ப நீங்க தாராளமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 2700 கூட ஸ்டாப் லாஸ் போட்டு ஒர்க் பண்ணலாம். ஸோ ஓவராலா ஒரு லாபகரமான ட்ரேடிங்கை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு தேவையான கம்ப்ளீட் சப்போர்ட் என் சைட்ல இருந்து நல்லா டெடிக்கேட்டடா கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. என்னால வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ண முடியாது, நான் வந்து டெய்லி என்னால் டெய்லி இன்ட்ரோடே பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ஜஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது டெய்லி மார்னிங் காலையில் ஆர்டர் போடுறீங்க, பயானதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் டார்கெட் போடுறீங்க. இதில் நமக்கு சும்மா விளையாட்டா இல்லைங்க, ரீசனபிளான ப்ராஃபிட் கிடைக்குது. ஒவ்வொரு வாரமும் குறைஞ்சது ஒரு 50,000 வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 ஸ்டாக்காக ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு குறைந்தது நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கிடைக்குது. ஒரு 9,000 வச்சுட்டு ஒரு 1000-1500 நல்ல ப்ராஃபிட் தானே. ஸோ நான் 200,000 வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு 4,000 கிடைக்குது வாரத்துக்கு, மாதத்துக்கு எனக்கு ஒரு 8,000, குறைந்தது 5,000 6,000 ஒரு 1-2 lakh வச்சு எடுக்க முடியுதுங்கன்னா பேங்க்கில் இருக்கிற காசுக்கு இது சூப்பராக ஒர்க் ஆகும். நான் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கிறதுனால என்னால் அந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் ஆர்டர் மட்டும்தான் போட முடியுது. அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா டிஃபால்ட்டாக நான் தான் போய் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாவ் அ ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக். தேங்க்யூ.